வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான முடிவுகள் பற்றின தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2023 அதாவது கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் நடைபெற்ற தேர்வுகளின் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல் வெளியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை டிஎன்பிஎஸ்சியின் குரூப் ஃபோரின் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறைவாக தான் வரும்னு ஒரு கணிப்பு சொல்லுது. குரூப் ஃபோரின் முடிவுகளின் கடந்த 6-7 மாதங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிறதுல ஒரு மிகப்பெரிய திருப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிட்ருக்குன்னே சொல்லலாங்க. குரூப் ஃபோரின் முடிவுகள் இன்று மாலைக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். 22 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வருத்தத்திற்குரிய ஒரு விஷயந்தாங்க இது. குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மிகவும் குறைவான மார்க் மட்டுமே வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கணிப்பு சொல்லுதுங்க. இந்த குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை உடனே அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து விடுத்திருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா 7301 காலி இடங்களுடன் மீண்டும் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட காலி இடங்களை சேர்த்து வெளியிட உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சற்று நேரத்தில் வெளியாகும்ன்று நாம் எண்ணலாம். விஏஓ ஆகணுமா? 165 மார்க் இருந்தால் போதுங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக 150 மார்க் இருந்தால் போதும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஆகணுமா? 140 மார்க் இருந்தால் போதுங்க. இந்த தகவல் போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். லாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ரிப்பீட்டட் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரிப்பீட்டட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொடுக்கலைங்க, நம்ம மக்களுக்காக தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து 1000 பேரை போய் சேரணுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்களை வந்து ரிப்பீட்டடாக கொடுத்துட்ருக்கோம். வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நம்ம கொடுக்கறது இல்லை, சரிங்களா? இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.